ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரீசர் பாக்ஸில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஸோ உள்ளே வச்சு அந்த பொருளையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பான நைஃபியோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பைப்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு கேஸ் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டு ஸோ கூலிங் வரும். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லை நைஃப் வச்சோ நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த பைப்லைன் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, அது வழியாக நம்மளுக்கு கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிடும். ஸோ லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை மறுபடியும் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து செலவு அதிகமாகும். ஃப்ரீசர் பாக்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய சென்டரில் நீங்கள் ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ உள்ளே இருக்கிற ஐஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். ஸோ ஐஸ் கரையை கரையை நம்மளுக்கு ஃப்ரிட்ஜோடைய பேக் சைடில் ஸோ இந்த ட்ரேயில் தண்ணி வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கணும்.